கரையை கடக்காத புயல் இல்லை நிற்காத மழை இல்லை அடங்காத காற்று இல்லை விடியாத இரவுகள் இல்லை தீராத நோய்கள் இல்லை நம்பிக்கையே மனிதனின் பலம் இதுவும் கடந்து போகும் அன்பார்ந்தவர்களே கொரோனா இரண்டாவது அலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் மருத்துவர்களின் அறிவுரைகளான முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளி கடைபிடித்தல் மற்றும் கைகளை சானிடைசர் கொண்டு சுத்தப்படுத்துதல் போன்றவற்றை கடைபிடித்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கபீர்தாஸ் என்பவர் இறைவனோடு இணைந்திருப்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை கொடுக்கிறார் காலையில் சூரியன் வந்ததும் தாமரை மலர்கின்றன அல்லவா அதனையே இவர் ஒரு சிறந்த உதாரணமாக கொடுக்கிறார் சூரியன் வெப்பமயமானவன் சூரியன் சுட்டெரிப்பவன் சூரியன் என்றால் நெருப்பு சூரியன் அக்கினிமயமானவன் இப்படி இருக்கின்ற சூரியன் வந்ததும் தாமரை எப்படி மலர முடியும் தாமரையும் மிக மெல்லிய இதழ்களை கொண்டது இக்கேள்வியை அவர் தனது சீடர்களிடம் கேட்டதும் ஒருவன் சொன்னான் தாமரை தண்ணீருக்குள் இருக்கிறது அதனால் அது எப்பொழுதும் குளிர்ச்சியாகவே இருக்கிறது எனவே சூரியன் அதை சுட்டெரிப்பதில்லை மாறாக சூரியன் வந்ததும் அது மலர்கிறது என்று பதில் சொன்னான் ஓ அப்படியா சரி தாமரையை பிடுங்கி தண்ணீரில் போட்டுவிடு சூரியன் வந்ததும் மலர்கிறதா பார்ப்போம் என்றார் அப்படியே தாமரை செடியை பிடுகி தண்ணீரில் போட்டார்கள் ஆனால் தாமரை செடி வாடி வதங்கி போனது சூரியன் வந்ததும் அது மலரவில்லை அப்பொழுது கபிர்தார் சொன்னார் சூரியன் வந்ததால்தான் தாமரை மலர்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தாமரையினுடைய வேர்கள் மண்ணுக்குள் புதைந்து அவை மண்ணோடு இணைந்திருப்பதால் தான் அவை சூரியன் வந்ததும் மலர்கின்றன என்றார் ஆம் அன்பு கூறியவர்களே தாமரையினுடைய வேர்கள் மண்ணோடு சேற்றோடு இணைந்தில்லாவிட்டால் சூரியன் வந்தாலும் அதனால் மலர முடியாது இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார் நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் அப்போது நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் யோவான் செய்தி பதியின் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் அன்பு தேவ பிள்ளைகளை கல்வாறு இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் குரலொளி செவிக்கு வேத விருந்து ஆன்மாவிற்கு அரும் மருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மனம் கொடுப்பது மலரின் பணி கனி கொடுப்பது மரத்தின் பணி அன்பை பரப்புவது மனிதர்களின் பணி எந்த ஒரு செடியும் மரமும் தன் வளர்ச்சியில் நிறைந்த பலனை அல்லது கொடையை இவ்வுலகிற்கு நறுமணமிக்க பூவாகவும் சுவையுள்ள கனியாகவும் தரவில்லையோ அதனால் ஒரு பயனும் இல்லை அதேபோல மனிதர்களாகிய நாம் இறைவனோடு இணைந்து அன்பின் கனிகளை தராவிட்டால் நாம் பிறந்ததால் எப்பயனும் இல்லை நான் திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி தருவான் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்த பெண் ஒருவள் பல ஆண்டுகளுக்குப் பின்னர் தன் கணவருக்கு கடிதம் ஒன்றை எழுதினாள் தான் அவரை பிரிந்து விட்டு வந்தது மிகவும் வருத்தத்துக்குரியதாகவும் கணவரின் அன்பை புரியாமல் வந்துவிட்டது தவறுதான் என்று உணர்வதாகவும் இப்போது தான் திரிந்துவிட்டதாகவும் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மறுபடியும் இணைந்து வாழ விரும்புவதாகவும் உருக்கமாக கடிதத்தில் எழுதியிருந்தாள் கடைசியில் பின் குறிப்பு உங்களுக்கு லாட்டரியில் ஒரு கோடி ரூபாய் பரிசு விழுந்துதலாக அறிந்துள்ளேன் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருந்தாள் இன்று பலருடைய உறவுகளை தீர்மானிப்பது பணமாக உள்ளது ஆனால் இயேசு நம் உறவுகளுக்கு அன்பை அடிப்படையாக அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் உண்மையான திராட்சை செடி நானே என்கிறார் இயேசு இந்த செடி நமக்கு வாழ்வு தருவதாகும் மனித இனம் அதனுடன் இணைந்து வாழ்வை பெறுவதற்காகவே கடவுளின் மகன் மானிட மகனாக உருவெடுத்தார் இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்தில்லாதவர்கள் புளிப்பான கசப்பான கனிகளை தருவார்கள் இயேசு கிறிஸ்துவில் நாம் கொண்டுள்ள உறவு ஆழமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் இது உயிரோட்டமான ஒன்றிப்பாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் திராட்சை செடியினுடைய கிளைகளும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன நாம் கிறிஸ்துவுடன் ஒன்றித்திருப்பது போல நம் சகோதர சகோதரிகளுடனும் ஒன்றித்திருக்க வேண்டும் செடிக்கு ஒரே வாழ்வுதான் இருக்கிறது ஆனாலும் அது ஆயிரக்கணக்கான வடிவங்களில் பிறந்திருக்கிறது நாம் பலராயிருக்கிறோம் நம்மில் உள்ள வாழ்வு ஒரே வாழ்வு அது கடவுளின் வாழ்வாகும் கிளைகள் கனி தரவில்லை என்றால் அவற்றால் எப்பயனும் இல்லை அவற்றை கொண்டு நாம் மேசை நாற்காலிகள் கதவுகள் கூட செய்ய இயலாது அதே போல கிறிஸ்துவர்கள் கனித்தராவிடில் ஒன்றுக்கும் உதவாதவர்களாகவே கருதப்படுவார்கள் இயேசு இந்த ஓமையை தாம் சாவுதற்கு முந்தைய வேளையில் கூறினார் இதனுடைய பின்னணியில் சீடர்களுக்கு மிகவும் பொருள் உள்ளதாய் அமைந்தது இயேசு சிலுவையில் அறையப்படவிருக்கிறார் மறுநாள் அவருக்கு மரண தீர்ப்பு வழங்கவிருக்கிறார்கள் சீடர்களுக்கு இது சோதனையான நேரம் இந்த சோதனை வேளையில் அவர்கள் செடியாகிய இயேசுவுடன் இணைந்திருப்பார்களா அதற்காகத்தான் இயேசு கூறுகிறார் நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் யோவான செய்தி பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் இணைந்திருத்தல் என்பதை குறிக்கும் சொல் இப்பகுதியில் பதினோரு முறை வருகிறது கிறிஸ்துவை எல்லா நேரங்களிலும் பற்றி கொண்டிருத்தலினுடைய முக்கியத்துவத்தை இன்றியமையாமையே இது வலியுறுத்துகிறது ஆயினும் இயேசுவின் சீடர்கள் துன்பத்தின் போது அவரோடு இணைந்திராமல் சிதருண்டு போனார்கள் ஆனால் நாம் அப்படி இருத்தலாகாது திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவர்களாக இருக்கும் நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுடன் உயிரோட்டமாய் ஒன்றித்திருக்கின்றோம் இணைந்திருக்கின்றோம் என்பதை இன்று சிந்தித்து பார்ப்போம் கிறிஸ்துவுக்கு எதிரான சோதனைகள் இக்காலத்தில் மிகுந்து காணப்படுகின்றன கிறிஸ்துவர்கள் துன்புறுத்தப்படுதலும் கொல்லப்படுதலும் ஆலயங்கள் கொள்ளையடிக்கப்படுதலும் இடிக்கப்படுதலும் என பல அசம்பாவிதங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன இச்சூழலில் கிறிஸ்துவில் மிகுந்த பற்றுருதி கொண்டு அவரோடு இணைந்திருப்பவர்கள் மட்டுமே நிலைத்திருந்து நிலை வாழ்வை முடியும் மாறி வரும் அரசியல் சமுதாய சூழல்களில் கிறிஸ்துவர்கள் என்பதற்காக நாம் எல்லா சலுகைகளையும் இழந்து கொண்டிருக்கின்றோம் அரசியல் அதிகாரம் நமக்கு வழங்கப்படுவது இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிலர் கிறிஸ்துவையே மறுதளித்து அவரை கைவிடவும் தயாராகி விடுகின்றனர் ஒரு அரசாங்க பணி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தம் கிறிஸ்துவ பெயரை மாற்றி வைக்கும் ஆட்கள் நம்மிடம் இல்லாமல் இல்லை சில சிக்கல்கள் வரும்போது வேறு மதத்திற்கு தாவி விடுவோம் என மிரட்டும் கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள் இந்த கொரோனா கொள்ளை நோயினுடைய இரண்டாம் அலை மிக தீவிரமாக மனித சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இறைவன் இருக்கின்றாரா அவர் ஏன் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார் அவர் ஏன் நமது ஜெபங்களுக்கு செவி இல்லை இனி நான் கிறிஸ்துவனாக இருந்து என்ன பயன் என்றெல்லாம் நினைக்க தோன்றுகிறதல்லவாம் கிறிஸ்துவர்கள் இடையேயும் இன்று ஒற்றுமை இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிறிஸ்துவோடு நாம் எவ்வாறு இணைந்திருப்பது ஒரு நாய்க்குட்டியையும் பூனைக்குட்டியையும் ஆரம்பத்தில் ஒன்றாக வளர்த்து வந்தால் அவை இரண்டும் எதிரிகளாவதில்லை மாறாக நண்பர்களாகி விடுகிறார்கள் விலங்குகளே அவ்வாறு இருக்கும்போது மனிதர்களாகிய நாம் ஏன் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து கிடக்கிறோம் அன்பினால் ஏற்படுகின்ற ஒன்றிப்பை உண்மையானதாக இருக்க முடியும் ஏற்கனவே பல்வேறு பிரிவுகளாக இருக்கும் திருச்சபை மற்ற மனித இனத்தினிடையேயும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதில் குறைபாடு கொண்டுள்ளதாகவே இருக்கிறது கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாகிய நம்மிடையே போட்டிகளும் பிளவுகளும் ஜாதி பிரிவுகளும் சண்டைகளும் வழக்குகளும் மலிந்து காணப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் கிறிஸ்துவுக்கு நாம் எப்படி சான்றாக இருக்க முடியும் இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நீங்கள் அனைவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் கலாத்திற்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் என்ற பவுல் அடிகளாரின் வார்த்தைகளை மறந்துவிட்டு அல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திராட்சை செடி பற்றிய உவமையை படி சிறந்த கிளையாக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தவர் தூய அடிகளார் கடவுள் தம் வாழ்வை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்கிறார் கிறிஸ்து என்னும் செடியில் பவுலடிகளார் கிளையாக தன்னை இணைத்துக் கொண்டார் அந்த கிளை அளவிட முடியாத நல்ல கனிகளை கொடுத்தது அவர் பல்லாயிரம் மக்களை கிறிஸ்துவுடன் இணைத்து விட்டார் எத்தனையோ தல திருச்சபைகளை அவர் உருவாக்கினார் அவருடைய திருமுகங்கள் வழியாக இன்றும் தொடர்ந்து கனிகளை தந்து கொண்டு இருக்கிறார் திராட்சை செடியின் கிளைகள் தறிக்கப்படுவது போல அவரும் ஒவ்வொரு நாளும் தரிக்கப்பட்டார் அவர் திருச்சபைக்காக பல்வேறு துன்பங்களை ஏற்றுக்கொண்டார் என் பெயரின் பொருட்டு அவர் எத்தனை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்று திருத்தூதர்கள் பணி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இயேசுவே சொல்லியுள்ளது உண்மையாயிற்று இந்த பவுலடியாரை பின்பற்றி எவ்வித சோதனையிலும் இறை ஆட்சியினுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்வதால் ஏற்படுகின்ற இழப்புகளிலும் நாம் இயேசுவுடன் இணைந்திருக்கின்ற கிளைகளாக இருக்க வேண்டும் இன்றைய நமது கிறிஸ்துவ வாழ்வின் யதார்த்தம் என்னவென்றால் நாம் கொடியோடு இணைந்திருப்பதற்கு பதிலாக நம்மையே கொடிகளாக மரங்களாக தான் இன்றைய ஓமையின் வழியாக இயேசு நாம் ஒருவர் மற்றவரை சார்ந்தவராக இருக்கிறோம் எனவே பற்றற்ற நிலையை பற்றி கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் அதை விடுத்து என்னால் தனியாக வேர்விட முடியும் வளர முடியும் என நினைத்தால் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம் எனவே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் கிறிஸ்துவோடு எப்படி இணைந்திருப்பது ஆறு முக்கியமான வழிகளை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் முதலாவதாக நம்முடைய திருமுழுக்கின் வழியாக திருமுழுக்கின் வழியாக நானும் எப்பொழுதோ இறைவனோடு இணைக்கப்பட்டு விட்டேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து வாழ வேண்டும் அப்பொழுது இயேசுவோடு இணைந்திருப்போம் இரண்டாவதாக கிறிஸ்துவை மெசியா என்று ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவரோடு நாம் இணைந்திருக்க முடியும் மூன்றாவதாக அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்வதன் வழியாக நற்கருணையில் பங்கு பெறுவதன் வழியாக நாம் அவரோடு எப்பொழுதுமே இணைந்திருக்க முடியும் நான்காவதாக இயேசு நம்மீது பொழியும் தூய ஆவியானவர் காட்டுகின்ற பாதையில் நடப்பதன் வழியாக அவரோடு நாம் இணைந்திருக்க முடியும் ஐந்தாவதாக அவருடைய கட்டளைகளை கண்ணும் கருத்துமாக கடைபிடிப்பதன் வழியாகவும் ஆறாவதாக ஜபத்தின் வழியாகவும் நாம் இறைவனோடு எப்பொழுதும் இணைந்திருக்க முடியும் எனவே அன்பு நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு இணைந்து கணிதர கணிதந்து நிலை பெற இறைவனிடம் வரம் கேட்போம் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி தருவான் என்கிறார் இயேசு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க நன்றி